ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ சிலபஸ் படி டிகோடிங் படி நம்ம லாஸ்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் இதுதான். இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்றத அழகாக நம்ம என்ன பண்ணோம், டிஸ்கஷன் பண்ணோம். அதைப்படி அழகாக நீங்கள் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு டாபிக் டிஸ்கஷன் இருந்தால் ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம நடத்த போகிறோம் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஃபஸ்ட் கிளாஸாக பாரதியார். ஸோ பாரதியார் பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்னென்ன பாரதியார் பார்த்தோன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ, ஸ்கூல் புக்கில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கோ, மேக்ஸிமம் எல்லாமே உள்ளே வந்துடும். இதை தாண்டி ஒரு சில எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய விஷயத்தெலாம் ஸ்கூல் புக்கிலேருந்து நான் ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கேன். அதே போல் தேவிரா புக்கிலேருந்தும் நான் ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் இதில் வந்து குவஷன்ஸ் வரலாம், புரியுதா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு பார்க்கலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட் டாபிக் பாரதியார். ஸோ அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதில் எங்கே படிச்சிருக்கோம், நம்ம ஸ்கூல் புக்கில் நூல்வெளி பகுதியிலே படிச்சிருக்கோம், சரியா? ஸோ சுப்பிரமணியன், சுப்பையா என்கிற சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாரதியாரை சுப்பையானும் கூப்பிடுவாங்க. பிறந்த இடம் எட்டயபுரம், எங்கே இருக்கு, தூத்துக்குடி மாவட்டத்தில், சரியா? 39 வருஷம்தான் உயிர் வாழ்ந்தார், இறந்து போயிட்டார், சரியா? ஸோ இவருடைய பிறப்பு இறப்பு பெற்றோர்கள் சின்னசாமி இலக்குமி, புரியுதா? லக்ஷ்மி அப்படின்றது தான் தமிழில் நம்ம எழுதணும், எப்படி எழுதுவோம், லக்குமி அப்படின்னு எழுதணும், புரியுதா? ஸோ மனைவி செல்லம்மாள் அவர்கள். அதுக்கடுத்து பாரதியாருடைய நூல்கள் என்னென்ன நூல்கள்லாம் பாரதியார் ஏற்றிருக்கார், அவருடைய படைப்புகள் என்ன, புரியுதா? ஸோ சைடில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கவிதை கவிதை கவிதைன்னு இருக்கும். இதெல்லாம் என்னது, இது ஒரு கவிதை நூல், பாரதியாருடைய ஒரு கவிதை நூல்னு அர்த்தம், பாரதியாருடைய உரைநடை நூல்னு அர்த்தம், பாரதியாருடைய சிறுகதை நூல்னு அர்த்தம், புரியுதா? பக்கத்தில் பிராக்கெட்டில் நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே, புரியுதா? ஸோ பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, சரியா? ஸோ புதிய ஆத்துச்சொடி, இதெல்லாமே அவருடைய கவிதை. விநாயகர், நான்மணி மாலை, இதெல்லாமே அவருடைய கவிதை நூல்கள். அதுக்கடுத்து சந்திரிக்கையின் கதை, தராசு, ஞானரதம், இதெல்லாமே அவருடைய உரைநடை நூல்கள். உரைநடை நூல்கள் இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் இதெல்லாம் முக்கியமான நூல்கள். மேக்ஸிமம் என்னென்ன கண்டென்ட் வேணுமோ அது ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பூலோக ரம்பை, சொர்ணகுமாரி, சரியா? ஸோ திண்டிய சாஸ்திரி, ஆறில் ஒரு பங்கு, இதெல்லாம் அவருடைய சிறுகதை நூல்கள், புரியுதா? இதெல்லாமே அவருடைய சிறுகதை நூல்கள். ஸோ நூல்கள் பார்த்துட்டோமா? அதுக்கடுத்து பாரதியார் அவருடைய இதழ்கள், சரியா? அவர் சொல்கிறது, அவர் நடத்துகிற இதழ்கள், அவர் பணியாற்றிய இதழ்கள். பொதுவாக பாரதியாருக்கும் என்னென்ன இதழ்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பெண்களுக்காகவே கொண்டு வந்த ஒரு இதழ் தான் சக்கரவர்த்தினி, சக்கரவர்த்தினி இல்லை சக்கரவர்த்தினி எல்லாம் ஒன்று தான், சரியா? கர்மோகி, அதுக்கடுத்து பாலபாரத், பாலபாரதம், இது ஒரு ஆங்கில இதழ், புரியுதா? சுதேசம் திறன்லையும் பாரதியார் ஒர்க் பண்ணார் இல்லையா, என்னவா, ஆசிரியராக கிடையாது, துணை ஆசிரியரா, புரியுதா? அதுக்கடுத்து இந்தியா, விஜயா போன்ற நூல்கள்லையும் இருந்திருக்காரு. அதுக்கடுத்து பாருங்கள் அவருடைய சிறப்பு பெயர்கள், பாரதியாருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கு, புரியுதா? பாரதியார் நம்ம வெறும் பாரதின்னு சொல்கிறோம், மகாகவின்னு சொல்கிறோம், உலக கவின்னு சொல்கிறோம், புரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம பாரதியாருக்கான சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். பிராக்கெட்டில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டயபுர மன்னர், பாரதியாருக்கு பாரதின்ற பட்டத்தை கொடுத்தாரு, சரியா, வழங்கினவர், அதனால் எட்டயபுர மன்னர் அப்படின்றத பிராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். பாரதியாரை மகாகவின்னு சொன்னது யாரு, வா ராமசாமி அவர்கள், வா ரா அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? வரா அப்படின்னு சொல்லுவாங்க, வா ராமசாமி அவர்கள், சரியா? அதுக்கடுத்து எட்டயபுர ஏந்தல், அமர கவி, தேசிய கவி, விடுதலை கவி, முண்டாசு கவிஞன், இதெல்லாம் யாருடைய பெயர்கள், பாரதியாரை நம்ம சிறப்பிச்சு கூற பெயர்கள். அதுக்கடுத்து பாட்டுக்கூற புலவன் என்று அழைக்கப்படுபவர் யார், பாரதியார், புரியா? சிந்துக்கு தந்தை, புரியுதா? நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, அதுக்கடுத்து செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன், மரம் மரம் நினைப்பா வீரம், அப்போ மரவன் வீரன், புரிஞ்சதா? இதில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பிராக்கெட்டை கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா பாரதியாரை இந்த மாதிரி சிறப்பு பெயர் வச்சு கூப்பிட்டது யாரு, பாரதிதாசன், புரியுதா? பாரதியாருக்கு இந்த சிறப்பு பெயர்கள்லாம் வழங்கினது யாரு, பாரதிதாசன். பாரதியாரை செந்தமிழ் தேனி என்று அழைத்தவர் யார், புரியுதா? பாராட்டியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாரு, பாரதிதாசன், புரியுதா? ஏன்னா பாரதியார் மீது பாரதிதாசன் எவ்வளோ பற்று வச்சிருந்தார் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால தான் தன்னுடைய பேரை பாரதிதாசனும் மாற்றினார் அப்படின்றதெல்லாம் ஸ்கூல் புக்கில் நம்ம படித்தது தான், சரியா? அதுக்கடுத்து கவிக்கும் கவிதை குயில், அதுக்கடுத்து பகையை கவிழ்க்கும் கவிமுரசு, இது எல்லாமே பாரதியாரை பாரதிதாசன் புகழ்ந்து சொன்னது, புரியுதா? அதுக்கடுத்து உலக கவி யார் சொன்னது, பாரதிதாசன் தான் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பைந்தமிழ் தேர்பாகன், அதுக்கடுத்து தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி,
இதெல்லாம் பாரதியாருக்கான சிறப்பு பெயர்கள். சரியா? அதுக்கப்புறம் புனை பெயர்கள். அவர் ஏதாவது ஒரு படைப்பு நம்ம ஏற்றினார் அப்படின்னா அதில் பாரதி அப்படின்ற பெயர் கொடுக்காம அவருடைய ஒரு புனை பெயர். சரியா? ஷெல்லிதாசன், சக்திதாசன், உத்தம தேசாபிமானி, இதெல்லாமே இவருடைய புனை பெயர்கள். யாருடைய புனை பெயர்? பாரதியாருடைய புனை பெயர். இப்போ பார்த்துட்டோமா, இவ்வளோ முக்கியமான விஷயங்கள்லாம் பாரதியாரை பற்றி பார்த்துட்டோமா? புரியுதா? நூலை பார்த்துட்டோம், இதழ்களை பார்த்துட்டோம், அவருடைய முக்கியமான சிறப்பு பெயர்கள் என்னன்றதை பார்த்தோம், அவருடைய வாழ்க்கை வரலாறு, அதாவது நூற்குறிப்பு, சரி, அவருடைய வாழ்க்கை குறிப்பு அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போது சிறந்த மேற்கோள்கள் மற்றும் பாடல் வரிகள், புக்கில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும். புரியுதா? ஸோ பாரதியாருடைய என்ன முக்கியமான மேற்கோள்கள் என்னென்ன, அதை மட்டும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் எங்கெங்கெல்லாம் பாரதியாரை பற்றி கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து இதெல்லாம் எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் கேட்கக்கூடிய பாடல் வரிகளாக இருக்கோ எல்லாத்தையுமே இங்கே நாங்கள் மேற்கோள் கட்டி காட்டியிருக்கேன். சரியா? இந்த மாதிரி பாடல் வரிகள் வந்துச்சு அப்படின்னாவே இது எல்லாமே பாரதியாருடைய பாடல் வரிகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, எங்கே படிச்சிருப்போம்? ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். சரியா? இந்த பாடல் வரிகளினுடைய ஆசிரியர் பாரதியார். வானம் மலர்ந்தது அனைத்தும் அலைந்திடு. புரியுதா? வன்மொழி வாழியவே, இதுவும் அதே பாடல் வரிகள் இருக்கக்கூடிய, அதே பாடல் இருக்கக்கூடிய மற்றொரு பாடல் வரி. சரியா? அதுக்கடுத்து தொல்லை வினை தரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு. இந்த பாடலுடைய ஆசிரியர் எல்லாமே பாரதியாருடைய பாடல் வரி தான். வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. புரியுதா? அதுக்கடுத்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யார் சொன்னது? பாரதியார் சொன்னது. புரியுதா? சென்றுடுவீர் எட்டுத்துக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பில் கொண்டு வந்து சேர்ப்பீர். கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில். யார் சொன்னது? பாரதியார் சொன்னது. காக்கை குருவி எங்கள் சாதி, பாரதியார் சொன்னது. இதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயம் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்கூல் புக்கில் படித்தது தான். சரியா? ஸ்கூல் புக்கில் இருக்குது. படிக்கல அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. சரியா சார், இந்த பாடல் வரிகள்லாம், இந்த வரிகள்லாம் நான் படித்த முறையே இல்லையே. அப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கை ஒழுங்காக படிக்கலான்னு அர்த்தம். அப்போ எக்ஸாமில் மார்க் போயிடும்னு அர்த்தம். சரியா? படிக்கிறோம், ஒழுங்காக படிக்கிறோம். படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஆமாம், இந்த வரிகள்லாம் நான் படிச்சிருக்கேன், படிச்சிருக்கேனே, இதெல்லாமே பாரதியாருடையதே. டக்குன்னு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். எக்ஸாமில் ஷேட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் போட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் வந்து க்வெஸ்சன் கேட்டாங்களாம். சரியா? நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் மலையும், சரி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம். யார் சொன்னது? பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். பாரத தாயா சொல்லியிருப்பார். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம். செகம்னா எனது உலகம், உலகத்தை அழிச்சிடுவோம். சரியா? ஒவ்வொருத்தனுக்கும் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்னா இந்த உலகம் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, அழிச்சிருவோண்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். சரியா? ஓடி விளையாடு பாப்பா, அதுவும் தெரியும். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சை எல்லும் சிலப்பாதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. இதெல்லாம் ஒரே பாடல்வரி தான் பக்கத்து பக்கத்தில். இருந்தாலும் தனித்தனியாக பிரித்து எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா இந்த பாடல்வரிகள் மேக்ஸிமம் அதிகமாக கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரேர். அப்போ இது கொடுத்தாலும் இதுவும் பாரதியார்ன்றது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால தான் இதையும் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. ஒற்றுமை இல்லை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தாழ்வு தான், தலைக்குனிவு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின், உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாச்சு அப்படின்னா வாக்கினில், வாக்கினில் ஒளி உண்டாம். சொன்னது யாரு? பாரதியார். செந்தமிழ் நாடினும் போதினிலே பாடல் இருக்கு இல்லையா? சொது பாரதியார் அது. சரியா? வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். யார் சொன்னது? பாரதியார் சொன்னது. கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம், பாரதியாருடைய பாடல் வரிகள். இதில் பிளாக் ப்ளூவில் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா வரிகள் வந்து வித்தியாசப்படணும், அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக பிளாக்ல ஃபுல்லாக ஒரே கலரில் கொடுத்தோம்னா ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் ஏதோ ஒரே பாடல் வரி மாதிரி தெரியும், ஒரே பாடல் வரி மாதிரி தெரியும். அது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால்தான் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துலேருந்து இருக்கக்கூடிய தனித்தனி முக்கியமான பாடல் வரிகள் அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் பிளாக் ப்ளூவில் கலந்து கலந்து கொடுத்துருக்கேன். சரியா?
காண் நீளம் வேண்டும் பராசக்தி காண் நீளம் வேண்டும் படிச்சிருப்போமா? ஸோ இதுவும் பாடலறிகள், பாரதியாருடையது. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம். சரியா? பள்ளி தலைமை அனைத்தும் கோயில் செய்வோம் அப்படின்றதெல்லாம் படிச்சிருப்போம், பாரதியாருடையது. திக்குகள் எட்டும் சிதறி தக்கத்தையும் தருகிற அப்படின்றத பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த பாடல் வரிகளும் பாரதியாருடையது தான். ஸோ இந்த பாடல் வரிகள்லாம் க்வெஷ்சனில் எக்ஸாமில் கேட்பாங்கன்னா ரொம்ப ரேர் தான், இருந்தாலும் புக்கில் இந்த வரிகள்லாம் இருக்குது. சரியா? இந்த வரிகள்லாம் சும்மா படித்து பார்த்தாவே இது பாரதியாருடையதுன்றதை ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்கேன். சரியா? நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரிகள் இது புத்தகத்தில் இருக்குது. இதுக்கடுத்து தேய்முதிர தமிழ் ஓசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். யார் சொன்னது? பாரதியார் சொன்னது. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்ததுவே. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் பாரதியார் சொன்னது. ஆடுவோமே பல்லு பாடுவோமே சுதந்திரத்துக்காக சுதந்திரம் அடைந்தப்ப பாடினாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடியே பாரதியார் இந்த பாடல் வரிகளை ஏற்றிட்டு போயிட்டார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். புரியுதா? யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல். புரியுதா? இதையடுத்து எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓரினம் அது எல்லாரும் கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் இந்நாட்டு மன்னர் சொன்னது யாரு? பாரதியார். புரியுதா? ஸோ இவ்வளோ பாடல் வரிகள் பாரதியாருடையது. புரியுதா? நிறைய ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை ப்ராக்டிஸ் க்வெஷ்சன் புக்கில் இருக்கக்கூடிய க்வெஷ்சன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாடல் வரிகள் மேக்ஸிமம் கொடுத்து இது யார் இயற்றினது, இந்த பாடல் வரிகள் இயற்றியவர் யார், இந்த பாடல் வரிய ஆசிரியர் யார். புரியுதா? ஸோ இதெல்லாம் க்வெஷ்சன் கேட்பாங்க. இந்த பாடல் வரிய நூல் எது, எந்த நூல்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ புத்தகத்தில் ஒழுங்காக படிச்சிருந்தோம் அப்படின்னா இது எல்லாமே பாரதியாருடைய பாடல் வரிகள் அப்படின்றத தெரியும். சரியா? இப்போ எவ்வளோ விஷயத்தை நம்ம பாரதியாரை பற்றி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ பாரதியாரை பற்றி எக்ஸ்ட்ராவாக வேறு என்னென்ன சிறப்பு செய்திகள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம்னா, ஸோ இந்த ஒரு சின்ன வீடியோ கிளாஸ் பாரதியார் பற்றினது ஓவர். சரியா? ஸோ சிறப்பு செய்திகள் பாருங்கள். பாரதியார் புதுக்கவிதைக்கு முன்னோடியாவார். தமிழில் நிறைய புதுக்கவிதைகள் கவிஞர்கள் அது அறிஞர்கள் இயற்றினாங்க அப்படின்னா அதுக்கு முன்னோடியார் பாரதியார் தான். சரியா? ஸோ புதுக்கவிதை அப்படின்ற ஒன்று அதிக அளவில் தன்னுடைய கவிதைகளில் பயன்படுத்தினார். சரியா? ஸோ பாரதியின் புதுக்கவிதைக்கு முன்னோடி பாரதியார் எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் இருக்கார் அப்படின்னா வால்ட் விட்மேன். வால்ட் விட்மேன் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். புரியுதா? வால்ட் விட்மேன். அதுக்கடுத்து பாரதினா என்ன பொருள்? கலைமகள்னு அர்த்தம். சரஸ்வதி நம்ம சொல்லுவோம் இல்லையா, கலைமகள். அறிவில் சிறந்த இல்லறத்தாருக்கு பாரதி அப்படின்லாம் பெயர் வைப்பாங்க. பேர் வைப்பாங்கன்னு கிடையாது, அது பொருள். புரியுதா? ஸோ பாரதினா என்ன பொருள் அப்படின்றத தேவிரா புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணலாம் க்வெஸ்சன் கேட்பாங்களா சார் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். கேட்குறாங்கல்ல அப்புறம், ஸோ கேட்டுட்டாங்க அப்படின்னா தெரியாமல் இருந்துடக்கூடாது. சரியா? கவிதையில் சுயசரிதை இயற்றிய முதல் கவிஞர். தன்னுடைய சுயசரிதையை கவிதையிலேயே இயற்றிருப்பார். புரியுதா? அது மட்டும் இல்லை, தமிழின் முதல் சுயசரிதை வெளியிட்டவரும், அதான் இவருடைய சுயசரிதை தானே முதல் முதல்ல கவிதையிலே இயற்றியது, அவர் தானே இயற்றினாரு. அப்போ தமிழில் முதல் சுயசரிதம் யாருடையது? பாரதியாருடையது. சரியா? அதுக்கடுத்து சென்னை ஜனசங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பையும் தோற்று வச்சிருப்பாரு. 11 வயதிலேயே கவி புலமை பாரதின்ற பட்டத்தை எட்டயபுரம் மன்னரால் வழங்கப்பட்டது. 11 வயசுல வாங்கிட்டாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பாரதியாரால் தம்பி என அழைக்கப்பட்டவர். பாரதியார் வந்து பார்த்தோன்னா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பார். யார் அழைப்பார்? பரளி நெல்லையப்பர் அவர்கள். புரியுதா? இவர் தான் பாரதியார் ஒரு அவதார புருஷர் அப்படின்னு சொன்னது. புரியுதா? பாரதியார் பாடல்களை முதல் முதலில் வெளியிட்டவர் யார்? கிருஷ்ணசாமி. பாரதியாருடைய கடிதங்களை நூலாக்கியவர் ரா பத்மநாபன் அவர்கள். சரியா? பாரதி சங்கம் எனும் அமைப்பை தோற்றுவித்தவர். ஆக்சுவலாக இதுக்கான ஆன்சர் இங்கே நான் எழுதலப்பா. பாரதி சங்கம் யாருப்பா தோற்று வச்சிருப்பான்? கல்கி. புரியுதா? ஸோ இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்காது. ஸோ ஒருவேளை நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும், இல்லை என்ன சொல்ல ஜஸ்ட் இல்லை சார் நான் ஃபோனில் தான் பார்க்குறேன் அப்படின்னாலும், ஸோ இந்த ஒரு க்வெஸ்சனுக்கு பாரதி சங்கமா கல்கி அப்படின்றது ஞாபகம் வந்தது. புரியுதா? தமிழில் முதல் முதலில் கேலி சித்திர கருத்து படங்களை இதழ்களில் வெளியிட்டவர் யார்? பாரதியார். நம்ம படிச்சிருப்போம், புத்தகத்தில் படிச்சிருப்போம். சரியா? ஸோ அவ்வளோதாப்பா. கடைசியாக பாரதிதாசன். பாரதியாருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள்லாம்
என்ன சொல்கிறது அழைச்சிருக்கார் அப்படின்றத பார்த்தோம். அவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன, பாரதியார் சார் வழங்கின சிறப்பு பெயர்கள் என்ன, எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டோம். புரியுதா? ஸோ கடைசியில் வந்து பார்த்தோம்னா புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன மேற்கோள்கள், பாரதிதாசன் பாரதியாரை பற்றினா சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன மேற்கோள்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். தமிழால் பாரதி தகுதி பெற்றதும், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் யார் சொன்னது? பாரதிதாசன் சொன்னது. புரியுதா? தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை சொன்னது யாரு? பாரதிதாசன். அடுத்த வரியை பார்க்கணும். தமிழுக்கு தொண்டு செஞ்சவன் செத்ததே கிடையாது, சாவ மாட்டான். புரியுதா? இதை சொன்னது யாரு? பாரதிதாசன். அதே சமயத்தில் தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ? புரியுதா? ஏன்னா பாரதி தமிழ் தொண்டு செய்தவர், அவர் இப்போ இறந்துட்டாலும் அவரை பற்றி நம்ம படிக்கிறோம். அப்போ தமிழுக்கு தொண்டு செய்த பாரதி இறந்து போவாரா, செத்ததுண்டோ, இல்லை இன்னும் உயிரோட தான் இருக்கார்? ஏன்னா அதான் நம்ம படிச்சுட்டும் இருக்கும், அவரை பற்றி இன்னும் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கும். புரியுதா? இந்த ஒரு விஷயத்த அப்போவே பாரதிதாசன் தன்னுடைய என்ன சொல்கிறது பாங்கலை சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இந்த பாடல் வரிகள் பாரதிதாசன், அடுத்த பாரதிதாசன் பற்றி தான் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலும் பாரதியை பற்றி பாரதிதாசன் சொன்னதுனால இந்த ரெண்டு வரிகள் பாரதிதாசனுடையது இங்கு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். சரியா? நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அவ்வளோதாப்பா. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் புக்லேயும் சரி, இல்லை எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணியிருக்கோம், பாரதியை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ பாரதியார் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம டிஎன்பிஎஸ் சிலபஸில், அதுவும் பொது தமிழில் பகுதி ஈயில் தமிழ் அறிஞர்களும் தொண்டும் அப்படின்ற ஒரு தலைப்பில் எடுத்தோடனே பாரதியார் தான் இருப்பார். ஸோ பாரதியாரை பற்றின முழு நூல்வெளி அப்படின்றத ஒரு முழு குறிப்போடு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்துருந்தோம், அழகாக நோட்ஸ் எடுத்துட்டீங்க, இல்லை ஒழுங்காக படிச்சிட்டிங்க அப்படின்னா பாரதியாரை பற்றி எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆன்சர் பண்ணுவீங்க, ஒரு மார்க்ன்றது உங்களுக்கு சேஃப் ஆகிடும். புரியுதா? எத்தனை க்வெஸ்சன் கேட்டாலும் பாரதியாரை பற்றி அத்தனை க்வெஸ்சனுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.